நமக்கு வேல்யூ குறையும். இந்த அளவு போன அப்படின்னா எந்த யூடியூபரை வந்து போட்டோ வச்சு பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் இருக்கீங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது, பட் இது மெசேஜ். கதையில முன்னாடி போயிட்டீங்க. ரிசெப்ஷனில் மீட் பண்ணோம். ஓகே, நான் இப்போது ட்ரெண்ட் ட்ரெண்டர் ப்ரோகிரத்தில் ஒரு விஷயம் தெளிவாக நம்ம படிப்போம், பட் படிக்க முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிட்டான். தேங்க்யூண்ணா. ஹலோ யா. ட்ரெண்ட் ட்ரெயினர் ப்ரோக்ராம் பறக்குது முன்னாடியே, ஒரு ட்ரெயினர் வந்து எப்படி இருக்கணும்னா ஜெனியூனாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ரைட்டா? எல்லாரும் வந்துடுவாங்க, ஹாலில் உட்காந்துருவாங்க, அப்புறம் நீங்கள் என்ட்ரி அடிங்க, பின்னாடி இருந்து பேக்கப் எடுப்போம், அடுத்த சொல்ட்டுக்கு கரெக்டாக இருக்கு. அது கிடையாது. எட்டு மணிக்கு ட்ரெயினிங்க, எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, சீன் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி. இவங்க வந்து ரிசப்ஷனில் இருந்தாங்க, கால் வந்துச்சு ஷெட்டாக்கு. ஏதோ ஒரு நாள் புக்கிங் தானே, ரெண்டு நாள் இருந்தால் நல்லா இருக்காது, ஏதோ சீட் ப்ராப்ளம், ஏதோ புக்கிங்கில் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் லுங்கி கொடுத்துட்டு டீச்சர் போட்டு இறங்கி உள்ளே போயிட்டாரான். என் மக்கள் ஒரு பிரச்சனை, நான் இறங்கி நிற்பேன். சரியா? இப்போ ஒரு சீன் போடலாம் இல்லையா, சீன் போடலாம். ஒரு ட்ரெயின் சீன் போடுவாங்க, ரூம்ல இருப்பாங்க, ஐயாயிரம் மணி வர மாட்டாங்க. சீன் போடலாம். நானும் நான் வந்து நான் செய்யறேன்னு சொல்லல, இந்த ட்ரெயின் ட்ரெயின் மூலமா நான் சொல்லி கொடுக்கறது தான், செய்யறதா தான், நீங்களும் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன். ரெடியா? நம்ம எங்க நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், சீன் போட முடியுமா முடியாது அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஆடு. பட் ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இறங்கி நிற்கணும். இந்த பிரச்சனைனால எங்கேயாவது நீங்க எப்பனாலும் ஈஸியா யாரு கூடயும் கிடைப்பீங்க, எங்க வேணாலும் யாரையும் கூப்பிட்டு போலாம் இல்லையா. யார் ஊருக்கு வேணாலும் போறோம், யாரு கூடயும் பார்ப்போம், எப்பனாலும் பார்ப்போம். நமக்கு வேல்யூ குறையும். யாருக்கு குறையும் தெரியுமா? யார் இதை பத்தி ஜாஸ்தி தெரியாதோ, நம்மளோட அருமை யாருக்கு தெரியாதோ, அவங்க எப்ப கூட்டால வரவாங்கிறதா இருப்பான் அப்படின்னு நமக்கு வேல்யூ குறையும். ஆனா அது நமக்கு முக்கியம் இல்லை, அவனுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குமா அது முக்கியம். அவனுக்கு வந்து நம்ம இந்த என்ன சொல்றேன், எல்லாரும் வீட்லயும் போட்டோ வச்சிருப்பாங்களா தெரியல இல்லையா. அது அந்த அளவு போன அப்படின்னா எந்த யூடியூபரை வந்து போட்டோ வச்சு பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து பந்தா கட்டினால ஏற்பட்டது, உள்ளத்தையும் கனெக்ட் பண்ணதெல்லாம் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு கூட காலையில் ஒரு வீடியோ போட்டேன். ரைட்? இன்னைக்கு செமினார்னா டிக்கெட் புக்கிங் வாங்க அப்படி இருக்கும், அந்த வீடியோ கிடையாது. இன்னைக்கு வீடியோ வேற வீடியோ. யார் கடவுள்? ஏ யார் கடவுள்? உங்களுக்கு நம்மளுக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்கள நம்ம மேனேஜ் பண்றேன்னா நம்ம தான் கடவுள். நம்ம அடிச்சா அழுவான், திட்டா ஓடி போயிடுவான். பொண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்ம சொந்தமா இருக்கட்டும், நம்ம டீமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும். ஆனா எல்லாரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் தெரியுமா? எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பாதுகாத்து கொண்டு போவோம். தலை இருக்கீங்களா? அவங்களை பாதுகாத்து கொண்டு போவோம், அவங்களை வழிநடத்தி கொண்டு போவோம். இது இப்படி சொன்னா அந்த பிள்ளை கோவப்படும், இப்படி சொன்னா கோவப்படும், இப்படி சொன்னா சிரிச்சுக்கிடும் அப்படின்னு பிள்ளைகளும் சொல்லுது, பெரிய ஆளுக்களும் சொல்றேன். அவங்க எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் தெரியுமா? அதுதான் கடவுள் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு ட்ரெயினரா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் இருக்கும், பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம வந்து இதை மூவ் பண்ண அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? நீங்க எல்லாரும் இருக்கீங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது, பட் இது மெசேஜ் இன்னைக்கு.